வெல்கம் டு சோலை சாய் சமையல் என்ற வீடியோவில் எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் ரவா இட்லி தான் செய்ய போகிறோம். இதுக்கு அரிசி ஊற வச்சு அரைக்கிற வேலை இல்லை, உடனே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ரவையை உப்புமா செஞ்சு கொடுத்தா யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கடாயில் ஒரு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம், ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ரவா இட்லிக்கு நெய் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. நல்லா வச்சுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் பொடி அரைஞ்சி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன் பாருங்க, இதே இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ரவையும் போட்டுக்கலாம், ஒரு கப்பு ரவை. ரவை சூடேறினா போதும், செவக்க வறுக்க வேண்டாம். நல்லா சூடேறிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற விட்டு தயிர் ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, இதில் உப்பை போட்டுக்கலாம். முக்கால் கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன், ரொம்ப புளிக்காத தயிர், அதை ஊற்றிக்கலாம், கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம். கால் கப்பு தண்ணி, அதை ஊற்றிக்கலாம். ரவை தண்ணியை இழுக்கும், அதனால் ஊறினோன்னு எடுத்துரும். மூடி வச்சிருக்கிறேன், 10 நிமிஷம் ஊற ஊட்டிப்பேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி இருக்குது. இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடியாக அரைஞ்சி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வாசனையா நல்லா இருக்கும் கொத்தமல்லி தழை. நல்லா கலந்துக்கலாம். பேக்கிங் சோடா போட்டிருக்கிறோம், அதனால தண்ணி போதும். ரொம்ப தண்ணி இருந்தா சப்ப சப்பையா போயிடும் இட்லி. நல்லா கலந்தாச்சு, இட்லி பானையில ஊத்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க, இந்த மாதிரி கொதிக்கணும். அப்பதான் நல்லா இட்லி சாஃப்டா இருக்கும். இதில் அள்ளி வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் பாருங்க, அழகாக இருக்கும்ல பார்க்கறதுக்கு. இப்படி அள்ளி வச்சுக்கலாம். எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு, வேக ஓட்டி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடியை தாழ்ந்து பார்க்கலாம். பொட்டலை பாருங்க, வெந்துருச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றியாச்சு, நம்மளோட ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. குஸ்பு இட்லி மாதிரி இருக்கு பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கு, நல்லா புஸ்ஸுன்னு எலும்பியிருக்கு பாருங்க. ரவா இட்லிக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் சட்னி தான் வச்சிருக்கிறேன். இதே மாதிரி ரவா இட்லியை நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.